Welcome back to Tamil Live Raj. God of Sex, இந்த விஷயத்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓகே, ஹோலி ஃபெஸ்டிவல் பற்றி கண்டிப்பாக நம்மளாம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? ஹோலி ஃபெஸ்டிவலுக்கும் இந்த காட் ஆஃப் செக்ஸுக்கும் என்ன சம்பந்தம்? ஹிரண்யகர்பன் நம்ம ஹிந்து மித்தாலஜியில் வரக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு சாப்டர் அப்படின்னே சொல்லலாம். இவருக்கு ஒரு தங்கச்சி இருந்தாங்களா, அவங்க பேர் ஹோலிகாவா இல்லைனா சிம்ஹாவா. இவங்களுக்கும் இந்த எலோஜி அப்படின்னு சொல்லக்கூடிய காட் ஆஃப் செக்ஸுக்கும் ஹோலி பண்டிகைக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? இப்படி ஒரு வினோதமான பண்டிகைகள் இதெல்லாம் இருக்குதா பார்க்கலாமா? ஓகே, வெல், ஹிரண்யகர்புவோட கதையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி ஹிரண்யகர்பு இம்மோர்டலாக இருக்கணும் அப்படின்னு நினச்சாரு. அதனால் என்ன பண்ணார்னா, பிரம்மாட்ட இருந்து ஒரு வரம் வாங்கினார். பிரம்மா இவரோட டெடிக்கேஷனுக்காக அந்த வரத்தையும் கொடுத்தாரு. அப்போ கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் இவர் நான் தான் கடவுள், என்னை மீறி யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்குள்ளே வந்தார். அந்த டைமில் தான் இவர் விஷ்ணுவை வந்து தன்னோட எதிரியாக கருத ஆரம்பித்தார். விஷ்ணுவை வந்து வணங்குறத மொத்தமாக வந்து விட்டுட்டார். ஐ மீன், விஷ்ணுவை வணங்கவே மாட்டேன் அப்படிங்கிற அளவுக்கும், வணங்குவோர்லாம் என்னோட ராஜ்யத்தில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கும் வந்திருந்தார். ஆனால் ரொம்ப ஆச்சரியமாக அவரோட பையன் பிரகலாதன், இதை நம்ம பக்த பிரகலாதன் அப்படிங்கிற ஒரு மூவிலையும் பார்த்துருக்கலாம், பிரகலாதன் வந்து கண்டிப்பாக வந்து விஷ்ணுவை தான் வணங்குவேன் அப்படிம்பாரு. விஷ்ணுவை தான் சாட் பண்ணுவேன், அவரோட மந்திரங்கள் தான் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி தான் ஒரு மைண்ட் செட்டில் இருந்திருப்பார். இந்த நேரத்தில் ஹிரண்யகர்பு என்ன பண்ணுவார்னா, அவரோட தங்கச்சியோட, அதாவது ஹோலிகா அப்படின்னு சொல்லப்படுறாங்க இல்லைனா சிம்ஹிகா அப்படின்னு சொல்லப்படுறாங்க, இவங்களோட மடியில் பிரகலாதனை உட்கார வச்சு ஒரு துணியால் அவங்க ரெண்டு பேரையுமே சுற்றி ஒரு சிதையில், அதாவது எரியக்கூடிய ஒரு தீ, ஓமகுண்டமாக இருக்கக்கூடிய தீயில் உட்கார வச்சு தீ மூட்ட ஆரம்பிக்கிறாங்க. கதை இங்கே தான் விறுவிறுப்பாக போக ஆரம்பிக்குது. தீ மூட்ட ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த தீ எரிய எரிய பிரகலாதன் வந்து வழக்கம் போல் விஷ்ணுவை வந்து வணங்க ஆரம்பிக்கிறாரு. இந்த நேரத்தில் அவங்க உடம்புல போத்திருந்த அந்த துணி வந்து பார்த்திங்க அப்படின்னா நேராக பக்த பிரகலாதன் மேலே போய் விழுது. பிரகலாதன் மேலே விழுந்து அந்த துணி எரிய ஆரம்பிக்குது. ஆனால் அவருக்கு எதுவுமே ஆகலை, சின்ன காயம் கூட இல்லாமல் தப்பிச்சிடுறாரு. ஆனால் இந்த ஹோலிகா இல்லைனா சிம்ஹிகான்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்க மொத்தமாக அந்த தீயிலே எரிஞ்சிடுறாங்க. அந்த தீயில் எரிஞ்சு சாம்பல் ஆகும்போது தான் எலோஜி அங்கே வராரு. எலோஜி அங்கே வந்து அந்த சாம்பலை பார்த்து பயங்கரமாக அழுகிறாரு, ரொம்ப வருத்தப்படுறாரு. ஆமாம், எலோஜிக்கும் சிம்ஹிகாவுக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் பிரகலாதனை கொல்லக்கூடிய இந்த முயற்சியில் ஹிரண்யகர்பு தேவையில்லாமல் சிம்ஹிகாவை, அதாவது ஹோலிகாவை இன்வால்வ் பண்ணாங்க? என்ன நடந்துச்சு இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு க்யூட்டான லவ் ஸ்டோரிக்கு பின்னாடி நம்ம போக வேண்டியது மாதிரி இருக்கும். ஹோலிகாவுக்கும் எலோஜிக்கும் ஒரு மிகப்பெரிய லவ் இருந்தது. எலோஜ் ஒரு குட்டி வில்லேஜோட கடவுளாக பார்க்கப்பட்டிருந்தார். ஆக்சுவலாக எலோஜை வந்து பார்த்திங்க அப்படின்னா காட் ஆஃப் செக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, எலோஜ் வந்து எந்த ஒரு பொண்ணை எடுத்துக்கிட்டாலும் அவருக்கு ரொம்ப சமமான ஒரு கணவராக இருப்பார், அவருக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு கணவராக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி அந்த வில்லேஜை எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவ்வளவு அழகாகவும் ஆண்மை நிறமனவர் தான் எலோஜி. இந்த எலோஜி இருக்கார் இல்லையா, இவரை இப்போ உள்ள காலகட்டத்தில் ஆண்கள் வழிபடுறாங்க. எதுக்குன்னு தெரியுமா? செக்ஸுவல் பவருக்காக. ஸோ அதனால தான் இவர் காட் ஆஃப் செக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறாரோ, மேபி இருக்கலாம். அதே மாதிரி பெண்களும் இவரை வழிபடுறாங்க. எதுக்காக அப்படின்னா, அவங்களுக்கு ஆண் குழந்தை வேணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இப்படிப்பட்ட ஒரு வில்லேஜில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் ஒரு ஆண்மை மிக்கவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தரை இந்த ஹோலிகா அப்படிங்கிறவங்க வந்து காதலிக்கிறாங்க. இந்த ஹோலிகா ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வரம் பெற்றவங்க. என்ன வரம் அப்படின்னா, தீயினால் அவங்களுக்கு எதுவுமே ஆகாது அப்படின்னு ஒரு வரம் பெற்றவங்க. தீ அவங்கள சுடாது, அவங்கள எரிக்காது, தீ அவங்கள எதுவுமே பண்ணாது அப்படிங்கிறது அந்த வரம். பக்த பிரகலாதன், இந்த பிரகலாதன் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க விஷ்ணுவே வணங்கிக்கிட்டு இருந்தனால கோவப்பட்ட ஹிரண்யகர்பு எப்படியாவது உன்னை கொல்லணும்னு ஏகப்பட்ட அட்டம் ட்ரை பண்ணி எல்லா அட்டம்ப்ட்டும் ஃபெயிலியர் ஆகுது. இந்த அட்டம்ப்ட்லாம் ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் ஓகே, இதுக்கு மேலே உன்னை எப்படியாவது கொண்டுணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹோலிகா கிட்ட போய் ஹெல்ப் கேட்குறாரு ஹிரண்யகர்பு. உனக்கு தான் தீயால் எதுவுமே ஆகாதே, நீ இந்த மாதிரி ஒரு சிதையில், அதாவது ஒரு தீ குண்டத்தில் என் மகனோட உட்காந்துக்கோ, அவன் எரிஞ்சிடுவான், நீ வெளியே வந்துடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார். ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு மொதல் ஒத்துக்க மாட்டாங்க நம்ம ஹோலிகா. அந்த நேரத்தில் தான், நீ ஒத்துக்கல அப்படின்னா நீங்கள் வந்து மேரேஜ் அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்கள, அந்த மேரேஜெல்லாம் நடக்க விட மாட்டேன், எவ்வளோஜோ கொண்டுருவேன் அப்படின்னு மிரட்டுவார் ஹிரண்யகர்பு. ஆமாங்க, அவங்களுக்கு மேரேஜும் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஹோலிக்கு முந்தின நாள் பங்குனியில் வரக்கூடிய முழுமையான பௌர்ணமி அன்னைக்கு நைட்டு அவங்களுக்கு மேரேஜை வந்து ஆக்சுவலாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இந்த மேரேஜும் நடக்க மாட்டேன், எலோஜியும் கொண்டுருவேங்கிற காரணத்தினால வேறு எந்த ஒரு சைடுக்கும் போக முடியாத ஹோலிகா இதுக்கு ஒத்துக்கிறாங்க. இதுக்கு ஒத்துக்கிட்டு தான் அந்த குண்டத்தில் அமர்றாங்க.
வழக்கம் போல் விஷ்ணுவோட அந்த செயலால் ஹோலியை இறந்துடுறாங்க, பிரகலாதன் தப்பிச்சிடுறாரு. ஸோ அந்த இடத்துக்கு வர எலோஜி முழுக்க முழுக்க ஹோலிகாவை தேடி வந்தவருக்கு கிடச்சது ஹோலிகாவோட சாம்பல் மட்டும்தான். அதை பார்த்துட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு. அவருடைய வாழ்க்கை முழுக்க தனிமையிலே இருக்கார். வாழ்க்கை முழுக்க அவர் ஹோலிகாவை மட்டுமே வந்து தேடிக்கிட்டு இருந்தார் காதலுக்காக அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஹோலிகா வந்து இறந்தாலும் அவங்களோட லவ் வந்து ஒரு இம்மோட்டலாக இருக்குது அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். காட் ஆஃப் செக்ஸ் அப்படிங்கிற பேரில் இவரை இன்னும் நார்த் இந்தியாஸில் பல கோவில்களில் கும்பிட்டுருக்காங்க. நமக்கே தெரியாத ஒரு விஷயமா இருக்குது இந்த கோவில்கள்லாம். அண்டு ஹோலிகாவும் வந்து பார்த்திங்கன்னா கடவுளாக தான் வணங்கப்பட்டுருக்காங்க. இந்த மித்தாலஜி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதே மாதிரி விசித்திரமான மித்தாலஜிகள் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா அதை மாதிரி நம்ம கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள், அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப பொறுமையாக பார்த்ததுக்கு. இன்னும் ஒரு நல்ல ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜ்.